லியோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லியோ படத்தோட சக்சஸ் மீட் லான்ச் இந்த நேரு ஸ்டேடியத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மாதிரி தான் ஒரு ஆடியோ லான்ச் வைப்பாங்க, அப்பதான் அந்த படத்தோட ஹைப் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஆனா இந்தியன் சினிமாலேயே ஒரு படத்தோட சக்சஸ் மீட்டே ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி கொண்டாடுறது நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க, அவ்வளவு ஃபயரா இருந்துட்டு இருக்கு. இந்த ரத்னகுமார் இருக்காரு தெரியுமா, லோகேஷ் கனகராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் மேடையில் என்ன சொல்லியிருக்காராம், என்னதான் கழுகு வந்து உயர பறந்தாலும் அது பசிச்சா கீழே இறங்கிதான் ஆகும்னு சொல்லியிருக்காரு போல. இவனுக்குலாம் அடுத்த படம் தலைவர் கூட தான் பண்ண போறன்றதே மறந்துட்டு பேசிட்டு இருக்காங்க போல. சோட்டை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. விஜயனாவ பாக்கணுமே, மனுஷன் செம்மையா இருக்காப்ல. அந்த மனுஷன் நடந்து வரும்போது அந்த கவுரோட சத்தம் இருக்கு தெரியுமா, ஒரே கூஸ் பம்ப்ஸா இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் த்ரிஷாவோட ஸ்பீச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, மிஷ்கின் அதெல்லாம் தாண்டி இந்த மன்சூர் கணக்கார் தெரியுமா அவர் என்ன பேச போறாருன்னு தெரியல. லியோ படத்தினால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காப்ல, அந்த மனுஷன் அதுக்காக ரிப்ளை எல்லாம் என்ன கொடுக்க போறாருன்னு தெரியல. டியர் தோழன் தோழி கெஸ்ல இந்த சக்சஸ் மீட்டோட வீடியோஸ் எல்லாம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல வரும் தெரியுமா, அதெல்லாம் தயவு செஞ்சு எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதை பத்தி நாளைக்கு பேசலாம்.